நான் சொல்ல போகிற இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு காலோ இல்லை மெசேஜோ வந்ததுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடாதீங்க. தேடல் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, சண்டே ரகலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே திவ்யா. திருடங்கள்லாம் வீட்டுக்கு வந்து பணத்தை திருடின காலம் போய் இப்போ ஃபோன் மூலயமா திருடுற காலம் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜோ காலோ வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுவோம். ஒருவேளை மிஸ்டு கால் இருந்ததுன்னா திருப்பி கால் பண்ணுவோம், இல்லை ரிப்ளை பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இனிமே அன்னோன் நம்பர்லேருந்து ஏதாவது மெசேஜோ இல்லை காலோ வந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக +92 அப்படின்ற நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃபோனை அட்டன் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் தப்பி தவறி அந்த காலை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த +92 அப்படின்ற ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லேருந்து உங்களுக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஓடிபி அதே மாதிரி நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி உங்களோட மொத்த பணத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் உங்கள் பணம் போச்சு அப்படின்னா அது போச்சு தான், வேற வழியே இல்லை. திரும்பி வர்றதுக்கு நீங்கள் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம்லேருந்து மக்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கால் அட்டன் பண்ணுறதுனால நம்ம பேங்க் பேலன்ஸ் போயிடுமா, இதெல்லாம் உண்மையாக நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறையா கேரளாவில் ஃபைல் ஆனதுனால தான் இப்போது மத்திய அரசுமே வந்து இந்த நம்பர் அதாவது +92 அப்படின்ற ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப் கால் இது எதுவாக இருந்தாலும் சரி எதுக்குமே ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுமே வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த +92 அப்படின்ற நம்பர் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய நம்பரா. ஸோ இதனால் என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்த +92 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லேருந்து நீங்கள் கால் எடுக்கிறதும் ஒன்று தான், நீங்களே குழியை தோண்டி அந்த குழியில் நீங்கள் கப்பு சிப்புன்னு போய் உக்காந்துக்கிறதும் ஒன்று தான். ஸோ இனிமேல் இந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்பில் ரிமைண்ட் மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை எப்பயுமே ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த சண்டே ரகலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா. கேட்டுட்ருக்கீங்க தேடல் எஃப்எம், தேடல் எஃப்எம்னா இது நம்ம ஊர் எஃப்எம்.